பல விமானங்கள், பல கப்பல்கள் என எல்லாவற்றையும் விழுங்கிய ஓர் மர்மமான கடல் பரப்பு பெர்முடா முக்கோணம் என்று அழைக்கப்படுகின்றது. இது குறித்து பல கட்டுரைகளும் புத்தகங்களும் திரைப்படங்களும் கூட வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இந்த கடல் பகுதி குறித்து சொல்லப்பட்டவையெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கட்டுக்கதைகள். இது எல்லா கடல் பரப்புகளையும் போன்றதுதான். இதில் எந்த மர்மங்களும் இல்லை என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் இன்றும் பெர்முடா முக்கோணம் குறித்து தவறான தகவல்கள் இணையத்தில் பரப்பப்படுகின்றன. இவற்றில் எது உண்மை? எவ்வாறு பெர்முடா முக்கோணம் குறித்து மர்மம் முறியடிக்கப்பட்டது? அதில் மாயமான கப்பல்களும் விமானங்களும் எங்கே போயின? அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லஸ்டன் துறைமுகத்திலிருந்து நியூயார்க் துறைமுகம் நோக்கி 1812 டிசம்பர் 30 கிளம்பிய பேட்ரியாட் எனும் கப்பலின் நிலை என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை. மேற்கண்ட சம்பவம் நடந்து முடிந்து சுமார் 100 காலத்துக்கும் பின்னர் இதேபோல இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. 1918 பார்படாஸ் தீவிலிருந்து கிளம்பிய யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் என்னும் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல் மற்றும் அதில் பயணம் செய்த சுமார் 300 பேர் என்ன ஆனார்கள் என்று தகவல் தெரியவில்லை. போரில் நேரடியாக பங்கேற்காத சமயத்தில் அமெரிக்க கடற்படை அதிகமான படை வீரர்களை இழந்தது இந்த சம்பவத்தில்தான். 1945 டிசம்பர் 5 அமெரிக்க விமானப்படையின் 5 பயிற்சி விமானங்களின் தொகுப்பான Flight 19 புளோரிடா மாகாணத்தில் உள்ள அமெரிக்க கப்பல் படை விமான தளமான ஃபோர்ட் லாட்டோவில் இருந்து கிளம்பிய இந்த விமானங்கள் திரும்பி வரவில்லை. அவற்றிலிருந்த 14 பேரின் நிலைமை என்ன ஆனது என்றும் தெரியவில்லை. இவர்களை தேடுவதற்காக பனானா ரிவர் என்னும் கடற்படை விமான தளத்திலிருந்து 13 பேரை கொண்ட மெரைனர் ரக சிறு விமானம் ஒன்று அனுப்பப்பட்டது. இந்த விமானமும் திரும்பவில்லை. அதிலிருந்த 13 பேரும் காணாமல் போனார்கள். இவர்கள் நிலைமையும் என்ன ஆனது என்றும் தெரியவில்லை. புளோரிடா நீரணைப்பு பகாமாஸ் மற்றும் மொத்த கரிபியன் தீவுகள் பகுதி மற்றும் அட்லாண்டிக் கிழக்கிலிருந்து அசோர்ஸ் வரையிலான முக்கோண கடல் பரப்பு பெர்முடா ட்ரையாங்கிள் எனப்படுகிறது. இன்னும் சிலர் அதனுடன் மெக்சிகோ வளைகுடாவையும் சேர்க்கின்றனர். விபத்துகளில் அநேகமானவை பகாமாஸ் மற்றும் புளோரிடா நீர்ச்சந்தியை சுற்றிய தெற்கு எல்லை பகுதியில்தான் குவியம் கொண்டுள்ளது. இந்த விபத்துக்களை கொண்டு அப்பகுதியில் ஓர் அமானுஷ்ய சக்தி இருக்கிறது என்றும், அங்கே வேற்று கிரக வாசிகளின் நடமாட்டம் இருக்கிறது என்றும், புவியில் ஆழமான துளை ஒன்று அதிக ஈர்ப்பு விசையுடன் இருக்கிறது என்றும் பலவிதமான கட்டுக்கதைகள் மக்களிடையே உலாவின. இவற்றிற்கு ஆரம்பமாக இருந்தது ஒரு கட்டுரை. 1950 தொடக்கத்தில் இருந்தே பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் குறித்த செய்திகளை அமெரிக்காவின் முக்கிய ஊடகங்கள் வெளியிடத் தொடங்கியிருந்தன. 1952 ஃபேட் எனும் பத்திரிகையில் ஜார்ஜ் சாண்ட் என்பவர் எ மிஸ்ட்ரி அட் அவர் பேக்டோர் என்று ஒரு சிறு கட்டுரையை எழுதியிருந்தார். அதில் ஃப்ளைட் என்று பெயரிட்ட 5 விமானங்கள் காணாமல் போனதன் பின்னணியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 1964 அர்கோசி எனும் பத்திரிகையில் வின்சென்ட் கார்டிஸ் என்பவர் எழுதிய த டெட்லி பகாமா ட்ரையாங்கிள் கட்டுரையில் இதேபோல தொடர்ச்சியான பல சம்பவங்கள் அந்த பகுதியில் நடப்பதை விவரித்திருந்தார். அதன் பின்பு அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்த தகவல்களை வைத்து இன்விசிபிள் ஹாரிசான்ஸ் எனும் நூல் ஒன்றையும் எழுதினார். இதையடுத்து பெர்முடா முக்கோணத்தை மையப்படுத்தி 1960 மற்றும் 1970 எழுதப்பட்ட நூல்கள் மிகவும் பிரபலமாகின. அவை அனைத்துமே கான்ஸ்பிரசி தியரி எனப்படும் சதி கோட்பாடுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டவையாகும். பெர்முடா முக்கோணத்தின் பக்கம் சென்றாலே மரணம் நிச்சயம் என்று ஊடகங்கள் தீவிரமாக செய்தி பரப்பிய காலகட்டத்தில் ஒருவர் அவற்றை சந்தேகித்தார். அவர் பெயர் லாரன்ஸ் டேவிட் குஷே. அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வு நூலகரும் தி பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி சால்வ்டு என்று 1975 எழுதப்பட்ட புத்தகத்தின் ஆசிரியருமான லாரன்ஸ் டேவிட் குஷேதான் இந்த போக்கினை மறுதளித்தார். குஷேவின் ஆய்வுகள் பெர்லிஸ்ட் பதிவுகளுக்கும் ஆரம்ப சம்பவங்களில் பாதித்தவர்கள் இருந்தவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மற்றவர்களிடம் இருந்தான கூற்றுகளுக்கும் இடையில்
இருந்த எண்ணற்ற முரண்பாடுகளையும் குறைபாடுகளையும் அம்பலப்படுத்தியது. பல சம்பவங்களில் தொடர்புடைய தகவல்கள் ஆய்வு செய்யப்படாமல் போனதை குஷே சுட்டிக்காட்டினார். முக்கோணத்தின் மர்மத்திற்கு காரணமாக சொல்லப்படும் சம்பவங்களில் பெரும் சதவிகிதம் அதற்கு வெகு வெளியே நிகழ்ந்தவை என்றும் குஷே வாதிட்டார். பல சமயங்களில் அவரது ஆராய்ச்சி எளிமையானது. சம்பவம் நடந்த தேதியில் வெளியான பொதுவான செய்தித்தாள்களை பார்ப்பார். அதில் சம்பவங்கள் நடந்த அன்று மோசமான வானிலை இருந்ததை கண்டுபிடித்தார். ஆனால் அச்சம்பவங்களை கதையாக எழுதியவர்கள் அன்றைய பருவநிலை குறித்து சொல்லாமல் விட்டிருப்பதை கண்டறிந்தார். கப்பல்கள் அல்லது படகுகள் பெர்முடா முக்கோண பகுதியில் காணாமல் போனால் அவை குறித்து செய்தித்தாள்கள் ஊடகங்களில் வெளியிடப்படும். ஆனால் அதே கப்பல்கள் அல்லது படகுகள் மீண்டும் திரும்ப வந்தால் அவை குறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியிடப்படவில்லை. முக்கிய ஊடகங்கள் மற்றும் நூல்களில் குறிப்பிட்டுள்ள சில சம்பவங்கள் நடக்கவே இல்லை. இந்த சம்பவங்கள் நடந்ததாக கூறப்பட்டுள்ள இடங்களில் அந்த நேரத்தில் உள்ளூர் செய்தித்தாள்களில் அவை குறித்த செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை. பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்களின் எண்ணிக்கை உலகில் வேறு எந்த பகுதியிலும் உள்ள கடல்பரப்பில் காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்களின் எண்ணிக்கை அளவே உள்ளன. அதாவது இந்த பகுதியில் மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் தொலைந்த சம்பவங்கள் நிகழவில்லை. இந்த பகுதி சூறாவளி காற்று அடிக்கடி உண்டாகும் கடல் பரப்பாகும். ஆனால் பெர்முடா முக்கோணம் குறித்த நூல்கள் பெரும்பாலும் இந்த உண்மையை தெரிவிப்பதில்லை. தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொய்யான காரணங்கள் அடிப்படையிலான போலியான கட்டுக்கதைகள்தான் பெர்முடா முக்கோணம் குறித்த கதைகள் என்று தனது நூலில் நிறுவியிருந்தார் லாரன்ஸ். இந்த கடல் பகுதி இன்று உலகில் மிகவும் அதிகமான கப்பல் போக்குவரத்து பகுதியாக இருக்கிறது. இதன் வழியாக அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் கரீபியன் தீவுகளில் உள்ள துறைமுகங்களுக்கு தினந்தோறும் கப்பல்கள் கடந்து செல்கின்றன. சொகுசு கப்பல்கள் நிறைய உள்ளன. பொழுதுபோக்கு வானூர்திகள் எப்போதும் புளோரிடாவுக்கும் தீவுகளுக்கும் இடையில் போவதும் வருவதுமாய் உள்ளன. வடக்கில் இருக்கும் இடங்களில் இருந்து புளோரிடா, கரீபியன் மற்றும் தென்அமெரிக்கா ஆகிய இடங்களுக்கு நிறைய வர்த்தக மற்றும் தனியார் வானூர்திகள் செல்கின்றன. இன்று அவ்வாறான எந்த நிகழ்வுகளும் நடக்கவில்லை. கடலில் தொலைந்த விமானங்கள் கப்பல்களை கண்டறிய இன்று இருக்கும் தொழில்நுட்பமோ கருவிகளோ இல்லாத கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட புனைகதையே பெர்முடா முக்கோணம் குறித்த மர்மங்கள். ஒரு கட்டுக்கதைக்காக ஏங்கி கிடக்கும் வாசகர்களும் அவர்களுக்கு தீனி ஓடுவதற்காக கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடும் பத்திரிகை மற்றும் ஊடகங்களும் தான் இந்த பெர்முடா முக்கோணம் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பியிருக்கின்றன. அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தினால் எல்லா அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கும் பின்னால் உள்ள உண்மை தெரியவரும்.